போவான்னு பார்த்தா இன்னைக்கும் போகாம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கானே. லோனுக்கு வேற எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஆபீஸரும் 9 மணிக்கெல்லாம் வாரேனாரு. இந்த ஆளு வெளியவே கிளம்ப மாட்டான் போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? ஒன்னும் விளங்கலையே. சரி, ஏதாவது கேட்டு பாப்போம். வெளியே டவுனுக்கு எதுவும் போறீங்களா? இல்ல, வீட்ல எண்ணெய் தீந்து போச்சு, அதான் எண்ணெய் வாங்கிட்டு வர சொல்லான்னு. இந்த வீட்டுல இருக்குன்றத விட இல்லன்றதுதான் அதிகமா வரும். இப்ப நான் டவுனுக்கும் போல எங்கிட்டும் போல, வீட்டுலதான் இருக்க போறேன். உனக்கு வேணும்னா நீ போய் வாங்கிட்டு வா. இவன் போக மாட்டான், நம்மளதான் போக வைப்பான் போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் இல்ல இல்ல இல்லன்னு. வீடா இது? சப்பா, நேத்துதான் அத்தை 50 துணியை துவைச்சாங்க. இன்னைக்கு அது போல ஒரு கூட துணி சேர்ந்து போச்சு. இந்த ஆள் இந்த பயல வீட்டுல இருந்தாங்கன்னா கம்பெனியே இருக்க மாட்டேங்கிறாங்க. நிமிஷத்துக்கு ஒரு துணியை மாத்திக்கிட்டு. இவங்களுக்கெல்லாம் நம்மளோட அருமை எப்ப தெரியும்னா, இவங்களை இவங்க துணியை துவைக்க வைக்கணும், அப்பதான் தெரியும் துணி துவைக்கிற வழி என்னன்னு. இடுப்பு வலி, கை கால் வலி, எம்பிட்டு கஷ்டமா இருக்குது. என்னடா இது, இந்த ஆள் போகாம உட்காந்துருக்கான். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலான்னு பார்த்தா தான் இந்த ஆள் இந்த இடத்த விட்டு நவராம உட்காந்துருப்பான். சரி, அமுதா கிட்ட எதுவும் கேட்டு பார்ப்போம். இந்த நேரத்துல யார் கூப்பிடுறதுன்னு தெரியலையே. பத்திரகாளியக்கா சொல்லுங்க. என்னமுதா பண்ணிட்டு இருக்க? இந்த துணி கிடக்குதுக்கா, அதை துவச்சு போட்டு இருக்கேன் சொல்லுங்கக்கா. அமுதா, அந்த மனுஷன் வெளியே கிளம்பவே இல்லை, வீட்லயே இருக்கிறான். இருந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன, நீங்க படுக்க உங்க வேலையை பாருங்க. என்னமுதா இப்படி பேசிட்டு இருக்க? லோன் ஆபீசரு 9 மணிக்கெல்லாம் வாரேன்னு சொன்னாருல்ல, வரும்போது இந்த ஆளு வீட்டுல இருந்தானா? என்ன சொல்லுவாங்க, இந்த ஆளு லோன் வாங்க விடுவானா? அட ஆமால, அதை மறந்துட்டேன் பாருங்க. சரி விடுங்கக்கா, இந்த ஆளை ரூம்ல வச்சு பூட்டுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் லோன் ஆபீசர் வந்து பார்த்துட்டு அப்படியே போனதுக்கு அப்புறம் கதவை திறந்து விடுவோம். கேட்டா இது லாக் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி எதையும் சொல்லி சமாளிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? ஏ அமுதா, கதவுல வச்சு பூட்டினோம்னா அந்த ஆளு கதவை தட்ட மாட்டானா? என்னை உண்டுல நாக்கிற மாட்டானா? கவலையப்படாதீங்க, பின்வாச வந்து அவன் மண்டையில உருட்டு கட்டையில ஒரே போடு மயங்கி விழுந்துருவதுல, அதுக்கப்புறம் ரூம்ல தூக்கி போட்டு ஒரே சாத்து, அதுக்கப்புறம் சமாளிச்சு லோனை வாங்கிடுவோம். என்ன சொல்றீங்க? அடிப்பாவி, என் புருஷனு போட்டு தள்ளாம விட மாட்ட போலயே. என்னக்கு இப்படி சொல்றீங்க? அந்த அளவுக்கு இல்ல, இருந்தாலும் ட்ரை பண்ணி பாப்போமே. அடிப்பாவி, நானே ஏதாவது ஒண்ணு பண்றேன், நீ கம்முனு இரு. சரி விடுங்க, லோன் ஆபீசர் வந்ததுக்கு அப்புறம் நான் எதையாவது ஒண்ணு பேசி சமாளிச்சுக்கலாம். அடி என்ன சொல்றீங்க, இப்படி சொல்லா எப்படி திருதுப்புன்னு? ஏங்க, நேத்து தாங்க என்கிட்டயே அவ சொன்னா. அதனால நான் என்ன பண்றேன்னா, ஒரு வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா நம்ம அந்த அளவுக்கு வருமானத்தை பார்க்க முடியாது. இப்ப மொத்தமா நம்ம சம்பாரிச்சு வச்சது, அதுக்கப்புறம் நான் பேங்க்ல கொஞ்சம் பணம் எல்லாம் இருக்கு, மொத்தத்தையும் எடுத்து அவகிட்ட கொடுத்து ஒரே நாள்ல வர வேண்டிய வருமானத்தை பாத்திரலான்னு பாக்குறேன். நீங்க என்ன பண்றீங்க எது பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது, ஏதாவது யோசிச்சு பாருங்க. ஏன்னா நமக்கு காசு முக்கியம். திருதுப்புன்னு சொல்றீங்க வேற. பேங்க்ல ஒரு 10 லட்சம், ஒரு கையில ஒரு 15 லட்சம், 25 லட்சம் இருக்குங்கப்பா. ஒரு வாரத்துல நம்ம சம்பாதிக்க வேண்டியதை ஒரே நாள்ல சம்பாதிச்சிடலாம். அவ அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு தரேன்னு சொல்லிட்டா. இப்ப 25 லட்சத்தை மொத்தமா கட்டினீங்கன்னா 25 லட்சம் வாங்கிக்கலாம். ஓ சரி. ஏன்னா ஒரு வாரம் அவ வெளியே போயிட்டு வர்றதுக்கு இல்ல, நான் வந்து 2 வாரம் கூட ஆகும், 3 வாரம் கூட ஆகும்ன்றான். நம்ம எங்க போறது, அதுக்காக தான் சொல்றேன். சரிங்க, அப்ப 25 லட்சம். அப்புறம் நான் என் வீட்டு பத்திரத்தை வந்து ஒரு 5 லட்சத்துக்கு அடகு வச்சறேன். சரி, அப்படி பார்த்தா ஒரு 30 லட்சம் கட்டிடுறேங்க. சரி, நானும் என்கிட்ட பணம் ஒரு 50 லட்சம் மேலே இருக்கு, அதை தான் போட்டு எடுக்கணும். சரிங்களா, நான் மற்றவங்களுக்குலாம் நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், சீக்கிரம் எல்லாம் ரெடி பண்ணுங்க. இப்பயே நான் போய் ரெடி பண்றேன். நம்ம காசு தான் முக்கியம், 30 லட்சத்தை போட்டோம்னா ஒரு 60 லட்சத்தை வாங்கிடலாம். உள்ள போயிட்டது. அமுதா சொன்ன மாதிரி உள்ள வச்சு பூட்டிடுவோமா? லோன் ஆபீசர் வந்தா இந்த ஆள் இருந்தா லோன் தர மாட்டாரு, அதனால உள்ள வச்சே பூட்டிடுவோம். வரும்போது வருவேன். ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையாவே வாங்கிட்டு வாங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு, அதுல குழம்பு வச்சுக்கிறேன். அவசரம் எல்லாம் வேணாம், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க.
தெரியுதா ஏன் சத்தமா பேசுற? அக்கம்பக்கத்துல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? இது சண்டைய நினைக்க மாட்டாங்களா? நானே பல டென்ஷன்ல இருக்கேம்மா. பசிக்குதுன்னா போய் சாப்பிட வேண்டியதானே, ஏன் உசுர எடுத்துட்டு இருந்தா? இங்க பாரு, என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க பாரு, அவ அழுகுற அழப்ப. மன சாதாரணமா பேசுறதே கத்துற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஐயா, இப்ப எதுக்கு நீ கத்தி கத்தி சத்தமா பேசுற? பொறுமையா பேசு, நம்ம தானே இருக்கோம் வீட்டுல. எல்லாமே உன்னாலதான், எல்லாமே உன்னாலதான் வந்துட்டு இருக்கு. கேர் வெற்றி, இப்பதான் அவ திருந்தி ஒழுங்கா இருக்கறா, அது உனக்கு பிடிக்கலையா? மறுபடியும் ஏதாவது ஒண்ணு பேசி மறுபடியும் ஆரம்பிக்காதீங்கடா. இப்பதான் வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்ற இதுல நீங்க வேற கம்முனு இருங்க ரெண்டு பேரும். அம்மா, என்ன பார்த்து உங்களுக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்கா, இல்ல பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கா? நான் இருக்கிற வேதனையில சும்மா சாப்பிடு, அதை பண்ணி இதை பண்ணி என்கிட்ட சொல்லாதீங்க. நானே நினைச்சா சாப்பிடுறேன், இல்லைன்னா பட்னியா கூட கிடக்குறேன். மாமா, உங்களுக்கு என்ன வேலை தானே பிரச்சனை? முதல்ல வேலை செஞ்ச இடத்துலயே மன்னிப்பு கேட்டு சேர்ந்தா அந்த வேலையை கொடுத்துட போறாங்க. எதுக்கு மாமா வீட்டுல சேவை இல்லாத பிரச்சனை? என்ன மதிக்காதவங்க கிட்ட போய் என்ன கை கட்டி நிக்க சொல்றியா? நான் எந்த தப்பும் பண்ணல, அவங்க வேலையை விட்டு தூக்குனதுக்கு நான் போய் மன்னிப்பு கேட்கணுமா? என்னைக்கு நீ என் வாழ்க்கையில வந்து அன்னைக்கு பிடிச்சது எனக்கு எல்லாமே, இன்ன வரைக்கும் அது விட்டு தொலைய மாட்டேங்குது. உனக்கு ஒரு பிரச்சனை, அமைதியா போக முடியாது மாப்பிள்ள. உங்களுக்கு வேலை தானே இப்ப பிரச்சனை? என் அண்ணன் கிட்ட சொல்லி உங்களுக்கு வேலை ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன், அது சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஐயா ராசா, அது ஒண்ணும் இல்ல, நீ எதை பத்தி நினைக்காத, நீ கம்மனு போயா, நான் என்னன்னு பேசிக்கிறேன். எரிச்சலா வருது, இல்ல தயவு செஞ்சு போகலே. இங்க எங்க போ சொல்ற நீயே? ஓ, நீ போறனே, அதுக்கப்புறம் உன்னை நான் தான் துரத்துறேன்னு சொல்றதுக்கா? இங்க வெற்றி, வாய்க்கு வந்த பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத. வேலை இல்லனா என்ன? இப்ப அதுக்கு எதுக்கு வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? அதான் தம்பி வேலை இருக்குன்னு சொல்லிருக்கல, அங்க போயிட்டு வா, வேலை கிடைச்சா பாரு. இல்லையா, உங்க அப்பா கூட போய் விவசாயத்தை பாரு, அவ்வளவுதான். சும்மா அந்த வீட்டுல கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம் இருக்க கூடாது. என் மருமவன் எங்கேயும் போக மாட்டா, இங்கதான் இருப்பா. யோ அம்மா, என்ன கொஞ்சம் தனியா விடுங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் எதுக்கு பண்றீங்கன்னு எனக்கு தெரியலப்பா. அத்த, வீட்டுல இப்ப இருக்க பிரச்சனைக்கு சீதா இங்க இருந்தா அது மேற்கொண்டு பெரிய பிரச்சனையாதான் வரும். அதனால சீதாவை கொஞ்ச நாளைக்கு நான் வீட்டை கூட்டிட்டு போறேன், அங்க இருக்கட்டும். அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு வேலை கிடைச்சு கொஞ்சம் கோபம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நானே கூட்டிட்டு வந்து விட்டுறேன். என்ன சொல்றீங்க? என்னையா பேசிக்கிட்டு இருக்க? மறுபவள இதுக்கோசரம் வெளியே அனுப்ப முடியுமா? இல்ல மாமா, பார்க்க எனக்குமே சங்கடமா இருக்கு. ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா மாமா சந்தோஷமா வந்து இருப்பாங்க. நான் கொஞ்ச நாளைக்கு அம்மா வீட்டுல இருந்துட்டு வரேன். அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவ சும்மாவே பேசு பேசு பேசுவா, இப்ப அவ வாய்க்கு அவளுக்கு கிடைச்ச மாதிரி இங்க வந்து சண்டைக்கு வரதுக்கா? இல்ல தங்கச்சிய நான் கூட்டிட்டு போறேன், நான் கூட்டிட்டு போய் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துப்பேன். மாப்பிள்ள கோவம் குறைஞ்சோனே சொல்லுங்க, நானே வந்து கூட்டிட்டு வந்து விடுறேன். வாசித்தா போலாம். என்னம்மா நீங்க, என்னமோ பண்ணுங்க. ஆமாங்க சார், அந்த காலேஜில் கொடுத்த சர்டிஃபிகேட்ஸும் இருக்குது சார். ஆ, ஓகேங்க சார். ஆ ஆ, அம்மா வந்து சார் வராங்க, நான் அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சார். ஆ, ஓகே சார், தேங்க்யூ சார். அம்மா. என்னம்மா, சார் என்ன சொன்னார்? இந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு சொல்லியிருக்காரு, அப்புறம் நீங்களும் வரணுமாம்மா சைன் போடுறதுக்கு, அதனால் ரெண்டு பேரும் தான்மா போகணும். அப்படியா, எவ்வளோ காசு கேட்குறாங்களாம்மா?
அதை கேட்டமா, அது இப்போதைக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ம், சரிம்மா. சரி, நான் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். சரிம்மா. எப்படியும் ஒரு 9:30 தான் வர சொல்லியிருக்காரு, அதுக்கு முன்னாடி போய்க்கலாம். சரி, அப்படின்னா நான் இட்லிக்கையும் தோசைக்கு ஏதாவது அரிசி எதுவும் ஊற வைக்கவா? ம், சரிம்மா. அங்கே இருக்க வரைக்கும் 3 நேரமும் சோறு தான், இந்த இட்லி தோசையே கண்ணில் பார்க்க முடியல. என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு நம்ம வீடு தானம்மா. உண்மையே சொல்ல போகணும்னா காவியா, நேற்று ராத்திரி தான் நான் நிம்மதியாக தூங்கினேன், அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினேன், எனக்கு கண்ணே முழிக்க முடியல. இந்த வீடு தானங்க காவியாவோட வீடு? ஆமாங்க, இந்த வீடு தான். காவியா, காவியா, காவியா! அம்மா, யாரோ வந்திருக்காங்க போல. வாங்கம்மா, போய் பார்ப்போம். அம்மா, நீங்களா? வாங்கம்மா, வாங்க, உள்ள வாங்க. உள்ள வர வேண்டியதாம்மா, ஏமா வெளியவே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. உள்ள வரதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எங்க இங்க? அம்மா, நம்ம பிரச்சனை அவங்களுக்கு எதுவும் தெரிய வேணாமா? அது ஒண்ணும் இல்லைங்க, காவியாவை இங்கே சேர்த்துக்க சொல்லி சொல்லிட்டாங்க காலேஜில், அதுவும் சரி இங்க வந்துட்டோம். ஏன், அங்க இருக்கும் போதே போய்கிட்டு தானே இருந்தா? திடுதிப்புன்னு அப்படி மாத்துறாங்க. ஆமாங்கம்மா, அதாங்க. நீங்க நடிச்சது போதும், அங்க எல்லாம் நடந்ததெல்லாம் தெரிஞ்சுட்டுதான் வந்திருக்கேன். என்ன ஆச்சு, அந்த ஆள் என்ன சொன்னா? இல்லம்மா, அங்க ஒண்ணும் நடக்கலம்மா, நாங்களே தான் வந்தோம். எங்க என்கிட்ட போய் பேசிட்டு இருக்காதீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏம்மா, நான் இல்லாத பட்டவதாம்மா, இருந்தாலும் என் மாவ மேல அவ எவ்வளவு தப்பு பண்ணாலும் நான் கைய வச்சது கிடையாது. ஆனா அவரு கழுத்தை புடிச்சு வேலைய தள்ளிட்டாருமா, போதது குறைக்கு என்னென்ன பேச்சு பேசணுமோ எல்லாம் பேசிட்டாருமா, கேட்டும் என் மனசே நொந்த போச்சுமா. இதுக்கப்புறமா அங்க இருந்து பேச்சையும் பேச்சையும் வாங்கிட்டு என்னால இருக்க முடியாதுன்னுதாம்மா நான் வந்துட்டேன். மறக்காம ஷேர் பண்ணிடுங்க, சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.